ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பாட்டனும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோ கொள்ள போகலாம் குளிர்காலத்தில் நீங்கள் செய்யும் இந்த தவறுகள் கூந்தலை பாலாக்கும் குளிர்காலத்தில் குந்தலையும் சரியான முறையில் பராமரிக்க வேண்டும் குளிர்காலத்தில் நீங்கள் செய்யும் இந்த தவறுகள் குந்தலை பாலாக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் எல்லா காலங்களிலும் ஒரே மாதிரியான பராமரிப்பை மேற்கொள்வது கூட குந்தலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் குளிர்காலத்தில் கூந்தலுக்கு செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன பார்க்கலாம் இதை தெரிந்து கொண்டால் உங்கள் கூந்தலை நீங்களும் பாதுகாக்கலாம் தலைக்கு குளிக்கும் போது எப்போதும் குளிர்ந்த நீர்தான் பயன்படுத்த வேண்டும் கொடை காலத்திற்கு நீர் சரி ஆனால் குளிர் காலத்திற்கு எப்படி பொருந்தும் என்று கேட்கலாம் உண்மையில் கூந்தலின் தன்மை எப்போதும் ஒரே மாதிரி தான் இருக்கும் குளிர்காலத்தில் கூந்தலில் வெந்நீர் படும் போது முடி முடி முடிப்பிழவு வழக்கத்தை விட அதிகரிக்கும் பிறகு இதிலிருந்து கூந்தலை மீட்பது கடினம் கண்டிப்பாக குளிர்ந்த நீரில் குளிக்க முடியாது என்பவர்கள் வெதுவெதுப்பான நீரில் குளிக்கலாம் காலையில் குளிக்காமல் சற்று வெயிலுக்கு பின் மந்தமான

கூந்தலும் தானாகவே இயற்கையாகவே உலர்ந்துவிடக் கூடும் ஆனால் குளிர்காலத்தில் கூந்தல் உலர்வது என்பது சிரமமானது அதிலும் தலை குளியலுக்கு பிறகு அவசரமாக வெளியே செல்ல நினைத்தால் கூந்தலின் ஈரம் சவாலானதாக இருக்கும் இந்நிலையில் ட்ரையரை பயன்படுத்துவதையும் தவிர்ப்பது நல்லது கூந்தலில் ஈரம் இருந்தால் அதன் உச்சியிலும் பிற்கால் பகுதிகளிலும் வறட்சியை உண்டாக்க செய்யும் அதனால் குளிர்காலத்தில் ட்ரையரை தவிர்க்க வேண்டியது ஒன்று குளிர்காலத்தில் கூந்தல் இயற்கையாக உலர வாய்த்தாலும் கூட ஈரத்தன்மை கொண்டிருக்கும் கூந்தல் இரமாக இருக்கும் போது அது வலு குறைந்து இருக்கும் அப்போது வேகமாக அதை எழுத்து மேலும் பலவீனத்தை உண்டாக்கி முடியை செய்யும் இதை கொண்ட அதிக இடைவெளி உள்ள மரசீப்புகள் அல்லது கை விரல்களை பயன்படுத்துங்கள் இதனால் கூந்தல் சிக்கில்லாமல் பாதுகாக்க முடியும் தலை குள்ளிகளுக்கு பிறகு கூந்தலை மென்மையாக துணியை கொண்டு மயற்கால்கள் முதல் நுனி வரை துடைத்தால் சிக்கு இல்லாமல் பாதுகாக்கலாம் கொஞ்சம் வயலாக இருந்தாலும் முழங்கால்கள் வரை முகம் வரை தலையில் ஒரு கவசம் வரை என பொத்தி பொத்தி பாதுகாக்கும் கூந்தலை குளிர்காலத்தில் மட்டும் பெற்று விடுவார்கள் வெயில் தாக்கம் தான் இல்லையே என்று விரித்த கூந்தலை சுதந்திரமாக பறக்கவிட்டால் நீங்கள் உங்கள் கூந்தலின் வளனை இழந்து விடுவீர்கள் என்று சொல்லலாம் உண்மையில் உங்கள் கூந்தல் பகுதி வறட்சியை கொண்டிருக்கலாம் கூந்தலின் வறட்சி விரிந்த தன்மை போன்றவை மாசு அழுக்குகளை கூந்தலில் தேங்கி வைக்கக்கூடும் ஒரு ஸ்கார்ஃப் போடுவதை தவிர்க்க வேண்டாம் மழைக்காலம் போன்று குளிர்காலத்திலும் நீங்கள் செய்யும் தவறு சூடான ஒரு மறுப்பான ஸ்நாக்ஸ் வகை உணவுகள் போன்றவை தான் குளிர்காலத்திலும் கூந்தலின் மற் சரியான ஊட்டச்சத்து கிடைக்காவிட்டால் முடி உதிர்வு மிக மோசமாக இருக்கும் ஏற்கனவே வறண்ட குளிர்கால சூழலில் இருக்கும் கூந்தல் இதனால் மேலும் தீவிரமாக உதிரக்கூடும் மோசமான உணவுகளும் ஊட்டச்சத்துகளும் உடலில் புதிய மயற்கால்களின் வளர்ச்சியை தடுக்கும் குறிப்பாக அடர்பற்ற நிற காய்கறிகள் கீரைகள் புரத உணவுகளை தவிர்க்க வேண்டாம் ஓகே விவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு லைக் பண்ணுங்க தேங்க்யூ